ஃபர்ஸ்ட் நம்ம மிரர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேஸ் வேரியன்ட்ங்கிறதுனால பவர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸோட நான் இது காட்டியிருக்கேன். அடுத்து ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜுங்க, அரவிந்த் கார் அக்சசரிஸ்ல இருந்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ். இது ஒரு பேஸ் வேரியன்ட்டு. ஸோ ஒரு கியா செல்டாஸ் கஸ்டமராக நீங்கள் ஒரு பேஸ் வேரியன்ட் எடுத்தால் என்னெல்லாம் அக்சசரிஸ் நம்மளால் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோங்கிறது வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஐட்டம் வைஸாக பார்த்துருவோங்க ஓவர்வியூவா. ஒன்று, ஃபஸ்ட் நம்ம மிரர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேஸ் வேரியன்ட்டுங்கிறதுனால மேனுவல் மிரர்ஸ் தான் வரும் இது உங்களுக்கு. ஸோ இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த மேனுவல் மிரர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பர் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ்ங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக ஃபோல்ட் ஆகும் தென் அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கியாவோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அது ப்ராப்பராக ஸ்விட்சஸ்லேருந்து வயரிங்ஸ்ல இருந்தாலுமே ஓ ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோஸ் பார்த்துடலாம். ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக செல்டாஸ் இது வரைக்கும் நம்ம லைக் பிளாபங்க்ல 9 இன்ச்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். சருக்கு வந்து இந்த பிளாபங்க்ல ஜமைக்கா அப்படிங்கிற ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. 10.33 இன்ச்சஸ்ல ப்ராப்பராக ஒரிஜினாலிட்டி ஸ்பாயில் பண்ணாமல் ப்ராப்பராக ஆல்டர் பண்ணி உட்கார வச்சிருக்கோம் நான் உள்ள உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். ஸோ ஜமைக்காவோட 4GB ரேம் இருக்கிற சிஸ்டம் வித் பிளாபங்கோட 360 டிகிரி கேமரா இதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது ஸ்பீக்கர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆடிசன் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஃப்ரண்ட் டு டூ டோர்ஸ் வந்து APK 165P டியூவல் கிராஸ் ஓவர் ப்ராசஸ் ஒரு காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸும், ரியர் டூ டோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு APK 165 அப்படின்னு சிங்கிள் கிராஸ் ஓவர் மாடலும் போட்டிருக்கோம். இது ஆடிசனோடது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லைக் அந்த டீடைல் அவுட்புட்காக முஸ்வே அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வந்து 6 சேனல் ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக ப்ராசஸரோட யூசேஜ் என்னங்கிறது நமக்கு தெரியும். லைக் ப்ராசஸரோட நம்ம ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஸ்பீக்கர்ஸ்க்கு லைக் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஊஃபருக்கு ட்வீட்டர்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி வேணுமோ அதை டீட்டெயிலாக நம்மளால் டியூன் பண்ணி செட் பண்ண முடியும். ஸோ அவுட்புட்டுங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆல் 4 டோர்ஸில் டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் ப்ராடக்டோட இரிடியம் சீரிஸ் டேம்பிங் வந்து டோரில் வந்து 2 லேயர்ஸும் பானெட்டில் வந்து கோல்டு எச்சரி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட சிங்கிள் லேயர் டேம்பிங்கும் நம்ம பண்ணியிருக்கோம். டேம்பிங்கை போடுறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோட் நாய்ஸ்ங்கிறது ரெடியூஸ் ஆகும், டோரில் வைப்ரேஷனுங்கிறது அரெஸ்ட் ஆகும், டோரில் சாலிடிட்டிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும், ஆடியோட குவாலிட்டிங்கிறது ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் ஆகும். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி டேம்பிங்க்கு இவ்வளோ யூசேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் லைட்டிங் சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டில் ஆசோம் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் பிராண்டோட 150 வாட்ஸ் எல்இடிங்கிறது நம்ம ஹெட்லைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃபாக் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால எதுவுமே வராது. நம்ம ப்ராப்பராக அந்த செல்டாஸோட ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 இன்ச்சஸில் பைஃபோக்கல் லைக் ஹை பீம் லோ பீம் ஃபங்க்ஷனோட வர ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் NFS அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நீட் ஃபார் ஸ்பீடுங்கிற ஒரு பிராண்டோட லைக் போட்டிருக்கோம். நான் இப்போ அந்த இதை ஆன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாக் லேம்ப் ஆன் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த டே டைம்ங்கிறதுனால அந்தளவுக்கு பவர் தெரியுமான்னு தெரியல, பட் நைட் டைம்ஸில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஃபாக் லைட்டோட பெரிய அட்வான்டேஜ். இது ஹை லைக் ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு லைக் இது வந்து ஆசோ மோடுது உங்களுக்கு. ஸோ ஹெட்லைட் ஆசோ மோட எல்இடி உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது வந்து எந்த சீசனில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இது ரொம்ப அவுட்புட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸோட நான் இது காட்டியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பண்ணியிருக்கேன் சைட்ஸில், அதுவும் நம்ம ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ அவுட்டர்லேருந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அலாய்ஸ். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. ஸோ இது பேஸ் வேரியன்ட்டுங்கிறதுனால 16 இன்ச்சஸ் டயர்ஸும் ரிம்ஸும் மட்டும்தான் வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 18 இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, நான் 17 போடல, 16 இன்ச்சஸ் டயர்ஸு, 18 இன்ச்சஸ் அலாய்ஸும், 18 இன்ச்சஸில் பிரிஸ்டோன் டயரால் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது காரோட லுக்கே கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் 18 இன்ச்சஸோட ஜென்யூன் கியாவோட அலாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வித் பைபேக் பண்ணி காரோட வந்து 16 இன்ச்சஸ் டயர்ஸை பைபேக் பண்ணி 18 கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ். ஸோ பேஸ் வேரியன்ட்டுங்கிறதுனால ரூஃப் ரெயில்ஸ் வராது. ஸோ இதில் ரூஃப் ரெயில்ஸ்னால ஓஇ டைப் ரூஃப் ரெயில்ஸ் ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லோயர் விண்டோ கார்னிஷ். ஜென்ரலாக நான் க்ரோமோட பெரிய ஃபேன்ல, பட் ஒரு 2 ஐட்டம் மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் க்ரோமு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் விண்டோ கார்னிஷ். ஸோ இந்த 2 ஐட்டம் மட்டும் சைட் ப்ரொஃபைலோட லுக் ரூ சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த 2 ஒர்க்ஸ் நம்ம க்ரோமில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டீரியர் போயிடலாம். ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, கம்ப்ளீட் இன்டீரியரில் லெதராக பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு தீம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் கேமல் அண்ட் பிளாக் கலரில். ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப லைக் ஸ்பெசிஃபிக்காக கேட்டார், எனக்கு வந்து கேமல் அண்ட் பிளாக் கலரில் ஒரு இன்டீரியர் ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க, அதனால தான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் கேட்ட மாதிரி ஒரு மங்கோலியன் அப்படிங்கிற ஒரு லெதரில் எங்களோட லைக் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட்டு கேமல் அண்ட் பிளாக் கலரில் பர்ஃபரேஷனோட லைக் ஏர் சர்க்குலேஷனுக்காக டேஷ்போர்டாக இருக்கட்டும், டோர் பேட்ஸாக இருக்கட்டும், சீட் கவர்ஸாக இருக்கட்டும், ஸ்டேரிங் ராப்பாக இருக்கட்டும், ஒரு தீம் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் இதுக்கான பிக்ஸ் கூட தனியாக வீடியோவில் நான் தனியாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சூப்பராக லைக் வந்திருக்கு அவுட்புட்டுங்கிறது. ரியரில் கூட பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம்
அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், லைக் இந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈவன் ஃபேப்ரிக்கை கூட ரிமூவ் பண்ணவே இல்லை. அப்போது ஒரிஜினல் ஃபேப்ரிக்கு மேலே சி கிளிப் அப்படிங்கிற ஒரு கிளிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி சீட் கோஸை ரொம்ப சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி, லைக் வந்து அவர் என்ன சொன்னார்னா ஹைதராபாத்லேருந்து வந்துருக்காங்க பட் வருத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஈவன் நீங்கள் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷு அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி செகண்ட் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ப்ராசஸரை லைக் அந்த ட்வீட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிற அந்த இது பாருங்க, லைக் ப்ராப்பராக ஒரிஜினல் மாதிரி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகாமல் ப்ரொட்யூட் ஆகாமல் ரொம்ப ப்ராப்பராக ஃபிட் பண்ணியிருக்கோம், ஒர்க்மேன்ஷிப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்டீரியரில் ஸோ உள்ள இருக்கோம். ஸோ இன்டீரியரில் ஒரு ஓவராலாக என்ன பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பிளாபங்கோட 10.33 inches ஜமேக்கா அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து இதில் நம்ம போட்டிருக்கோம். ஜென்ரலாகவே நம்ம செல்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாபங்கில் 9 inches தான் இது வரைக்கும் போட்டிருக்கோம். பட் கஸ்டமர் என்ன சொன்னார்னா இந்த ஜமேக்காவோட லைக் அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வர மாதிரியும் ஸ்க்ரீன் ரொம்ப வைடராக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் எனக்கு ஆல்டர் பண்ணி ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு இருந்தாரு. நம்மளும் கொஞ்சம் ப்ராப்பராக கஷ்டப்பட்டு அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த ஜமேக்காவோடது. ஜமேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு 4GB ரேமு 64GB ரோம் இருக்கிற சிஸ்டம், ஆக்டோகோர் ப்ராசஸரோட வரும், 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும், ஆண்ட்ராய்டு ஆகட்டும் ஆப்பிள் கார்ப்ளே இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. மற்ற பிராண்ட்ஸ்க்கும் பிளாபங்க்குள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ மற்ற பிராண்ட்ஸ்ல எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆகட்டும் ஆப்பிள் கார்ப்ளேங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமா லைக் டி லிங்க் சி லிங்க் அந்த மாதிரி ஆப் மூலியமா தான் கனெக்ட் ஆகும். பட் பிளாபங்க்ல மட்டும்தான், எஸ் பிளாபங்க்ல மட்டும்தான் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளேவும் டைரக்டா, அதாவது வந்து லைசன்ஸ் வெர்ஷன் டைரக்டாவே வரும். ஸோ நீங்க ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே டைரக்டா உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும், இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். தென் நம்ம வந்து இதுல 360 degree கேமரா, எஸ் நான் சொன்ன மாதிரி 360 degree கேமராங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ 360 degree கேமரா ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிஷனோட ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்டோட ட்வீட்டர்ஸ்ங்கிறது நம்ம இங்க லைக் சாஸ் கிட்ட மவுண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ரியர் ட்வீட்டர்ஸ் நான் கரெக்டாக டோர்ல ஒரிஜினாலிட்டி மாதிரியே போட்டிருக்கோம் உங்களுக்கு. இது போக எஸ் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு வந்து நானோ செராமிக் ஃபிலிம் போட்டிருக்கோம். விண்ட்ஷீல்டுக்கு ஜென்ரலாக ஃபிலிம் நம்ம என்ன ரீசன்காக ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா டே டைம்ல ஹீட் ரிஜெக்ஷன் யூவி ரிஜெக்ஷன் பண்ணும். இதே ஃபிலிம்ஸ் நீங்க நைட்ல டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து வர அந்த ஹெட்லைட் கிளேர் யாராச்சும் ஹைபீம் போட்டு கிராஸ் பண்ணும்போது கிளேர் நமக்கு டைரக்டா வரும் இல்லைங்களா, அந்த கிளேரை ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் கட் பண்ணும். அதே மாதிரி அந்த நானோ செராமிக்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு டெக்னாலஜிங்க, நானோ டெக்னாலஜி. அந்த ஃபிலிம் அது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பீரியர் கிளார் ரிடக்ஷனுங்கிறது இருக்கும் உங்களுக்கு, அதுதான் நானோ செராமிக் ஃபிலிம். சைடுக்கு அதே மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஃபிலிம்ஸ் போட்டிருக்கோம். பிளாபங்கோடது ஹீட் ரிஜெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும், ஏசி ரொம்ப எஃபெக்டிவா வச்சுக்கும். ஸோ சன் ஃபிலிம்ஸ் போட்டிருக்கோம், இன்ஃபோடைமெண்ட் 360 ஸ்பீக்கர்ஸ் டேம்பிங் இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது ஸ்டேரிங் வருவோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ராப்பர் ஸ்டேரிங் ரேப்ங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அதாவது மெஷின் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே பண்ணியிருக்கோம். சிங்கிள் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் ஜாயிண்ட்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட். ஸோ ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் வராது. ஸோ இதுல ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஒரிஜினல் கியாவோட ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுறது, மியூட் ஆகுறது எல்லாமே வரும், அதுல உங்களுக்கு மோட் சேஞ்ச் பண்றது இதெல்லாமே வரும் உங்களுக்கு. இது வந்து ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரிஜினல் கியாவோட ப்ராடக்ட். ஸோ இதில் ப்ராப்பர் க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்கும், இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா வரும். ஸோ இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் நாட் மெட் அப்படின்னு வரும்போது அப்படின்னா என்னன்னா நம்ம ரன்னிங்ல இருக்கும்போது ஒரு சர்டன் ஸ்பீடை நம்ம டச் பண்ணும்போது க்ரூஸுங்கிறது ஆக்டிவேட் ஆகும். அதனால மற்றபடி க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் உங்களுக்கு.